அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் கிடைக்கும். இன்றைய தினம் காலையில் போட்ட செய்தியிலையும் பல முக்கியமான செய்திகள் இருக்குது. இது வந்து மாலை நேரத்துக்கான செய்தி. ஒருவேளை நீங்க காலையில் போட்ட வீடியோ இன்னும் பார்க்கலன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. விளையாட்டு வினையாக போனது மாதிரி இப்போ டிக்டாக், ஃபேஸ்புக், சமூக ஊடகங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறையும் குவைத்தில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சைபர் செக்யூரிட்டி குவைத்திகளை அவமதிக்கும் விதத்தில் ஒரு வீடியோ பதிவிட்டுள்ளதாக புகார். 100 தினார் அபராதம், 30 நாள் காலக்கெடு அக்காமாவில் அட்ரஸை மாற்றுவதற்கு. பஸ் ஓட்டுநர்களே தயாராகுங்கள், பெட்டி படுக்கையை கட்ட வேண்டும். 15 நாள் சிறை தண்டனை, மீண்டும் புதிய சட்டம் போக்குவரத்து துறை. தோஹா பகுதியில் அதிரடியான சோதனை முனிசிபாலிட்டி. ஹைதான் ஃபர்வானியா ஜிலீப் சோக், திடீர் சோதனைகள், தயார் நிலையிலே இருங்க. கொள்ளையிலும் மிகப்பெரிய கொள்ளை சில மளிகை கடைகளில். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். வானிலை ஆய்வாளர் இசால் ரமதான், குவைத்துடைய காலநிலை இன்னும் சில நாட்களில் மிகவும் அதிக வெப்பநிலை மீண்டும் தொடரும். இந்த வெப்பநிலை இந்த மாத இறுதி வரைக்கும் மிகவும் கடும் வெப்பநிலையாக இருக்கும் என்பதை தெரிவித்திருக்கின்றார். ரொம்ப கவனமாக حيث متوقع أن تبدأ أيام بحورة الصيف خلال يوم الثلاثاء المقبل وتنتهي أيام وموسم البوارح، ولكن تستمر الرياح الشمالية الغربية المعتدلة التي تنشط على فترات وقد تثير بعض الغبار في المناطق المكشوفة والمناطق البرية خلال الأسبوع الأخير من شهر يوليو. ويعد شهر يوليو خاصة في الفترة الأخيرة منه والأسبوع الأخير من شهر يوليو هو الأعلى في معدلات درجات الحرارة، حيث ترتفع وبشكل كبير ويزيد الأشعة الشمسي، وتكون في أي آخر أيامها جمرة القيض، وهي فترة تزداد فيها كذلك درجات الحرارة. وتتراوح درجات الحرارة في الأيام المقبلة ما بين 46 إلى 50 درجة مئوية في المناطق البرية وضواحي مدينة الكويت، حيث الحرارة العالية والرياح الجافة والغبار الخفيفة المؤثر متوقع في الأيام المقبلة، وتكون فترات حالة البحر فيها خفيفة إلى معتدلة الأمواج، حيث ترتفع الأمواج ما بين 2 إلى 4 أقدام في معظم الأيام المقبلة. وتزيد سرعة الرياح خلال بداية الأسبوع المقبل، وهناك فرصة لبعض الغبار تعتقد أن يزيد في فترة الظهيرة ولكن يترسب بشكل سريع. ويعد آخر شهر يوليو هو الأعلى في درجات الحرارة وبداية كذلك شهر أغسطس، ومن ثم تبدأ فترة المرزم مع نهاية هذا الشهر. إنذا مادم இறுதி வரைக்கும் தான் ரொம்ப அதிகமான வெப்பநிலை இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதத்தில் வெப்பநிலை குறைஞ்சிரும், ஆனால் ருத்துபா மற்றும் தூசியுடனுடைய காற்று இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நாட்களில் வெயிலில் வெளியே போகிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. காதிம் விசா தொழிலாளர்களுக்கு இந்த பிரச்சனை பெரிதாக பாதிக்காது, ஆனால் ஷூன் விசா தொழிலாளர்கள் நிச்சயமாக உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், நீங்கள் இருந்த பில்டிங் டிமோலைஸ் பண்ணிட்டாங்க உடைச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய கஃபீல் ஸ்பான்சருக்கு அதை பற்றின மெசேஜ் போயிருக்கும், கஃபீல்ட்டு அதை விசாரித்து பார்த்துக்கோங்க. பழைய பில்டிங் வந்து உடைச்சிட்டாங்கன்னா அந்த அட்ரஸ் இல்லாமல் போனால் புதிய அட்ரஸை நீங்கள் கட்டாயம் இன்க்ளூட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் 100 தினார் அபராதம், 30 நாள் தான் காலக்கெடு. بالنسبة حق موضوع الشط اللي شط 277 شخص اللي تداولوها في السوشيال ميديا، طبعا الهيئة صار لها فترة في موضوع الشط بالعناوين، وإحنا أسبوعيا ناخذ موضوع الشط ويتم نشره في جريدة كويت اليوم. طبعا الشط يتم بموجب تقدم مالك العقار، يتقدم للهيئة ويقر أن الأشخاص هذيل مو موجودين عنده في السكن، فيقوم في شطبهم وأخذ بصمته ويقر أن هذيل ما هم موجودين على السكن. نعم، لو نتكلم أن كذا كذا ما وصل لكم خلال 30 يوم، يعني يمكن يحصل على غرامة بما لا تتجاوز 100 دينار. بالنسبة حق موضوع الغرامة،
من 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 بعد الشطب العنوان والنشر في جريدة الكويت اليوم تحسب مدة 30 يوم. خلال الفترة هذه إذا تقدم صاحب العلاقة أو رب الأسرة في قيد العنوان ما راح تترتب عليه أي غرامة، لكن بعد مضي 30 يوم في فترة 15 يوم هي فترة الصلح يجوز أو فوض للهيئة أو خولها أن يتم عملية الصلح فتكون الغرامة 20 دينار. أستاذ جابر كذلك نوضح الموضوع أكثر وأكثر، يعني عند مراجعة مثلا هل يراجع مالك العقار أم يراجع الشخص اللي تم شطب اسمه، هل مثلا يحتاج مثلا كثبوتيات أوراق ثبوتية موجودة معه سواء هذا الشخص موجود أو موجود أو في عنوان آخر، حتى نوضح الموضوع هل يحتاج أوراق ثبوتية يجيبها معه سواء مالك العقار أو الشخص اللي تم شطبه؟ طبعا مالك العقار في البداية يوم يراجع الهيئة طبعا لازم يكون معه وثيقة البيت أو ما يثبت ملكية العقار، وعلى ضوءها يتم الشطب بموجب إقرار منه. بعدها خلال الفترة اللي تكلمنا عنها اللي 30 يوم إذا راجع الشخص اللي تم شطب عنوانه يتقدم لنا في مكان سكن الجديد إذا كان يملك عقار. இந்த கொடுமையை எங்க போய் சொல்றதுன்னு தெரியலையே. அப்துல் லத்தீப் அல்துவாஜ் எழுத்தாளர். அதிகரித்து வரும் மக்களின் எண்ணிக்கை, குடிமக்களாக இருந்தாலும் சரி வெளிநாட்டினராக இருந்தாலும் சரி, சேவைகள், சாலைகள், மின்சாரம், தண்ணீர், சுகாதாரம் போன்றவற்றில் பெரும் சுமையாக உள்ளது. இப்படி இருந்தால் நாட்டை மிகவும் இது இக்கட்டான சூழ்நிலைக்கு இட்டு செல்லும். இதை ஏன் அனுமதிக்க வேண்டும்? எதை? சுகாதாரம், தண்ணீர், மின்சாரம், சாலைகள், சேவைகள், இதையா? இதெல்லாம் அனுமதிக்காம அப்ப எப்படி இந்த நாட்டில் மக்கள் வாழ்றதா? நாடு சின்ன நாடு, குடிமக்களுக்கு சலுகை அதிகம், வீட்டுக்கு 10 காரு, வீட்டுக்கு 100 லைட்டு, எல்லா வீட்டுக்கும் ஏசி, இந்த மாதிரி இருந்தா பெரும் சுமையா தான் இருக்கும். அதுக்காக உபயோகிக்காம இருக்க முடியுமா? என்ன ஒரு அறிவு. பஸ் ஓட்டுநர்களே, தயார் நிலையில் இருங்க. யார் யாருடைய ஜாப் பறிப்போக போகுதுன்னு தெரியல. ஏன்னா இப்போதைய கூட்டத்தின் பிறகு உள்துறை அமைச்சரின் பேச்சுவார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் சாலிம் நவாப். அதிகரித்து வரும் பஸ்களுக்கு விரைவில் தீர்வு. அகமதி கவர்னரேட் பகுதிகளில் தொடர்ந்தும் சோதனை. பல கடைகளுக்கு சீல் வச்சிருக்கிறாங்க. மத்தாம் மத்தாம் மத்தாம். நல்லா உணவு உட்கொள்றீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, பணம் கொடுத்து சாப்பிட்றீங்க, தயவு செய்து சுகாதாரமான உணவை சாப்பிடுங்க. நிறைய கடைகளில் உணவுகளை வந்து கெட்டு போனது, காலாவதி ஆகின உணவுகளை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் இந்த கறிப்பக்கெட்டை பாருங்கள். இது வந்து 29/4/2024. எக்ஸ்பைரி டேட் வந்து 5/4/2024. 5வது மாதம் எங்கே இருக்குது? இப்போ இருக்கிற மாதம் எங்கே இருக்குது பாருங்கள். எவ்வளோ காலாவதி ஆயினத்தை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. கடைகளில் சாப்பிட்றவங்க கொஞ்சம் சிந்திச்சு செயல்பாடுங்க. காசை கொடுத்து நோயை தேடிக்காதீங்க. முதல் துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா ஈராக் குடியரசிற்கு நேற்றைய தினம் புறப்பட்டு சென்றுள்ளார். இதன் அடிப்படையில் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு தொடர்பான 2வது பாக்தாத் சர்வதேச மாநாட்டில் பங்கேற்றுள்ளார். இனி வரும் நாட்களில் குவைத்தில் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான வேலை திட்டங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் என ஈராக் குவைத் இணைந்து செயல்படுறாங்க. அடுத்ததா தோஹா பகுதிகளில் குவைத்துடைய முனிசிபாலிட்டி அதிரடியான சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. இதன் அடிப்படையில் பல இடங்களில் வந்து தெருக்கள்லையும் அதே மாதிரி திறந்த வெளிகள்லையும் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதை கண்டு அதுக்குரிய முக்காலஃபாக்களை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்கே தான் போய் வாகனத்தை நிறுத்துறது அப்படின்னு தெரியலை. எங்கே நிறுத்தினாலும் முக்காலஃபா விழுந்து கொண்டே தான் இருக்குது. வாகன ஓட்டுநர்களே, தோஹா ஜஹரா கவர்னரேட் தோஹா பகுதிகளிலையும் இப்போ அதிரடியான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது குவைத்துடைய முனிசிபாலிட்டியால். அதே மாதிரி கைவிடப்பட்ட மற்றும் ஸ்டிக்கர்கள் இடப்பட்ட வாகனங்கள் 40 தற்போது கைப்பற்றப்பட்டிருக்குது. ஃபர்வானியா, கைதான், ஜிலேப் ஷோக் இந்த பகுதிகளில் விதிமீறல்கள் அதிகமாக உள்ள அனைத்து கட்டிடங்கள் மற்றும் அனைத்து பகுதிகளையும் தொடர் சோதனைகளை மேற்கொள்ள குவைத்துடைய நகராட்சி மற்றும் உள்துறை அமைச்சகம் தீர்மானம் எடுத்துள்ளது. நிறைய அபார்ட்மெண்ட்கள், நிறைய பில்டிங்கள், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பில்டிங்களில் யாருப்பா இவங்க பில்டிங்கில் இருக்கிறது, எடுங்க பேர் லிஸ்ட்டு அப்படின்னா ஹாரிஸ் வந்து முழியுவார். என்னடா பேர் லிஸ்ட் எங்கடான்னு கேட்டால், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, சும்மா நாங்கள் அப்படியோ காசை வாங்குவோம், வாடகைக்கு விடுவோம், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சில பில்டிங் இருக்கும்.
அதே மாதிரி இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீயணைப்பு வசதிகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இது மாதிரி இன்னும் சில மோசமான நிலைமைகள் இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாத்தையுமே வந்து சோதனை பண்ணுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டவர்கள் உடனே வெளியேற்றிட்டு அந்த பில்டிங்கை வந்து சீல் பண்ணிடுவாங்க. அதுதான் இப்போதைய சூழலில் நடந்துகிட்டு இருக்குது. கைதான், ஃபர்வானியா, ஜிலீப் ஷோக் இந்த மூணு பகுதிகளையும் தான் ரொம்ப அதிகமாகவே நோட்டமிடுறாங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. இந்த பகுதிகளில் இருக்கிறவங்க ரொம்ப பழைய பில்டிங், எந்த ஒரு கவனிப்பாரற்ற மாதிரி இருக்கக்கூடிய பில்டிங்களில் தயவு செய்து இருக்காதிங்க. வேற பில்டிங் மாற்றிக்கோங்க, அது உங்களுக்கும் சிறந்ததாக இருக்கும். 15 நாள் சிறை தண்டனை. பொது போக்குவரத்து துறை பாதுகாப்பு பாதையை மீறி சென்றால் 15 நாட்கள் சிறை தண்டனை மற்றும் 2 மாதங்கள் வாகனம் பறிமுதல் செய்யப்படும். ஷோல்டர் லைன், ஷோல்டர் லைன் என்ன, இடது பக்கம் வலது பக்கம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இடது பக்கம் ஓபன் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது இடது பக்கம் போகக்கூடிய வாகனம். இதுல முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க, அதில் வந்து ஓட முடியாது வண்டி, கட்டு கட்டு கட்டுன்னு அடிக்கும். ஆனால் இப்போ அதை எடுத்துட்டாங்க. இப்போ அதை எடுத்துட்டு ஃபுல்லாகவே ஸ்மூத்தாக ரோடை போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இதே வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர் லைன் இருக்குது, எல்லோ கலர். இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், அந்த எல்லோ கலர் லைன் இருக்குது, மஞ்சள் கலர் கோடு. அந்த மஞ்சள் கோடுக்கு அந்த பக்கம் வந்து ஷோல்டர் லைன், எமர்ஜென்சி லைன். அதில் ஒருபோதும் நீங்கள் வாகனத்தை செலுத்தக்கூடாது. அதில் செலுத்தி பிடிப்பட்டால் தான் 15 நாட்கள் சிறை தண்டனையும் 2 மாதங்களுக்கு வாகன பறிமுதலும். ஓட்டுநர்களே தயாரா, கவனமாக இருந்துக்கோங்க. சரி, இப்போ வாங்க மிக முக்கியமான தகவலை பார்க்கலாம். உண்மையை சொன்னால் சிலருக்கு வலிக்கத்தான் செய்யும், ஏன்னா அது யாராக இருந்தாலும் சரிதான். ரீசெண்டாக ஒரு வீடியோ இது ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குவைத்தி நாட்டவர்களை போல் வேடமிட்டு குவைத்திகளை அவமரியாதை செய்யும் வீடியோக்கள் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளன. இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் அனைவரையும் உடனடியாக கைது செய்ய உள்துறை அமைச்சகத்துக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. என்ன நடந்துச்சு, என்னதான் அந்த வீடியோ பார்க்கலாம். அதே போலதான் சில கெட்ட வார்த்தைகள் பேசுறது, ரொம்ப அந்த ரூடா பிஹேவியர் பண்றது லைவ் டிக்டாக் லைவ்ல. இப்ப முன்னாடி வரக்கூடிய 2 வீடியோவையும் பாருங்க. ஆனா பாத்துட்டு உங்க கருத்துக்களையும் சொல்லுங்க. மஜபூத் اسلوبي ابوك اللي بعرف ربيك، لا ابوك لا ابو امك لا ابو اهلك لا ابو تربيتك لا ابو ايابك. صبره ثمانين قست لست خلاص بيت محمد دفاعش فيك اطلع برا قطيعة خلا بعليك طال مريض شل بهذيك واي امبي خفت منها خفت منها امبي بيعبك
مو شغل في ثالث البيت، ما عندنا حارس على بيتنا. واي أبي شعب ماكو اسلوب. خذ انا عندي اسلوب، انتو شخليتوا اسلوب التربية لأهلكم المنحطة يا منحطين يا كلاب. والله اللي انت ما تستعلي انت بوست بس هي تفلع حتى طلعت المدرسة الكبيرة. إذا جماعة دم عطوني كتم تحت أقول حلقي والنعم شمع عاد يلا حق اسلوبي أبوك. அதிகமான அந்த கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவான பாதிப்பு இருக்கும். அது இப்போ அரபியில் பேசுகிறவங்க ஓகே கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம மொழியில் பேசுகிறவங்க யாராவது ஒருத்தர் முன்னே போய் கம்ப்ளைண்ட் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக பிடிப்பாங்க. கம்ப்ளைண்ட் போகிறதுக்கு யாருக்காவது தைரியம் இருக்குதா? இருந்தால் நிச்சயமாக அவங்களையும் படித்து பிடிச்சி கொடுக்கலாம். சரி, அதே போல் முன்னாடி போன பஸ் வீடியோ அது வந்து நடைமுறையில் உண்மையான மாதிரி தான் இருக்குது இல்லை? என்ன தான் காமெடியாக அந்த வீடியோ எடுத்திருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையவே நடந்திருக்கு தானே? நடந்திருக்கா இல்லையா? மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல் சகோதரிகளே, அன்பார்ந்த பணிப்பெண்களே, நீங்கள் ஆட்டம் போடுங்க, கூத்தாடிங்க, என்ன தொலைஞ்சு என்ன வேணாலும் பண்ணி தொலைங்க. ஆனால் நீங்கள் அந்த போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே யூனிஃபார்ம், ஹவுஸ்மேட் யூனிஃபார்ம், ஹத்தாமா யூனிஃபார்ம், அந்த புனிதமான யூனிஃபார்மை கலட்டி கொண்டு போய் எங்கேயாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வேறு ஏதாவது போட்டாலும் சரி போடாட்டியும் சரி நீங்கள் அது உங்கள் இஷ்டம், என்னையாவது செஞ்சு தொலைங்க. ஆனால் இந்த யூனிஃபார்மை போட்டுட்டு இந்த யூனிஃபார்ம் அணிஞ்சிட்டு கௌரவமாக கண்ணியமாக இந்த நாட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு தான் உண்டு தன்னுடைய பாடு உண்டு போயிட்டுருக்கிற மற்ற பெண்களுக்கும் கலங்கம் ஏற்படுத்தாதீங்க. நீங்கள் இந்த ஹவுஸ்மேட் யூனிஃபார்மை போட்டுட்டு அது நீங்கள் நம்ம ஆளுங்களை நான் சொல்கிறேன், பிலிப்பீனிய மற்றவங்களாம் கதையை விட்டுருங்க, நம்ம ஆளுங்களை நான் சொல்கிறேன், நம்ம ஆளுங்க இன்றைக்கி எத்தனையோ நம்ம பெண்கள் இலங்கை பெண்களாக இருக்கலாம், இந்திய பெண்களாக இருக்கலாம், நம்மளுடைய நாட்டு பெண்கள் இந்த மாதிரி ஹவுஸ்மேட் யூனிஃபார்மை போட்டுட்டு, சரியா? நான் இதை சிங்கள வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கராராக அதுக்கு கொடுக்கணும் பதில் கொஞ்சம், ஏன்னா நிறைய சிங்கள சகோதரிகளும் இந்த மாதிரி தான் குத்தாட்டம் போடுறதும் டான்ஸ் ஆடுறதும் நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுடைய வீடியோவிலையும் அவங்களுக்கு நல்லா கிளிக்கலின்னு கிளிப்போம். அதே மாதிரி நம்ம ஆளுங்கள்கிட்ட நான் சொல்கிறது, தயவு செய்து இந்த யூனிஃபார்மை போட்டுட்டு நல்லபடியாக இந்த மாதிரி டிக்டாக் எந்த ஒரு இதுவுமே போகாத பணிப்பெண்களுக்கும் கெட்ட பேர் அவ்வளோ பேர் எடுத்து கொடுக்காதீங்க. இந்த யூனிஃபார்மை நீங்கள் கலட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுங்கள், வேண்டிய ட்ரெஸ்ஸை போட்டு ஆடுங்க, அது உங்கள் இஷ்டம். அதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா சட்ட பொது ஒழுக்கங்களை மீறி இருந்தீங்கன்னா நிச்சயமாக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவீங்க, அது வேற விடயம். ஆனால் தயவு செய்து இந்த யூனிஃபார்மை போட்டுட்டு இந்த கேவலமான செயலை செய்யாதீங்க, ஏன்னா இதால் நிச்சயமாக பாதிக்கப்படுறாங்க பல பெண்கள். நீ குழந்தைகளை வச்சு வீடியோ போடுறது, குவைத்து வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே காட்டுறது, அதே மாதிரி அவங்களுடைய துணிமணியை எடுத்து வீடியோ போடுறது, பல பிரச்சனைகள். ஆனால் இனி வரும் நாட்களில் எல்லாமே சைபர் கிரைம் கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் தகுந்த தண்டனைகள் கிடைக்கும், தயார் நிலையில் இருந்துக்கோங்க. இந்த நாட்டில் ஒவ்வொருவருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அதே போல் நிறைய பேர் வந்து தன்னுடைய சொந்த காசில் சமைச்சு சாப்பிட்றவங்க இருப்பீங்க தானே. நீங்கள் ஒரே ஒரு விடயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த பொருளாக இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் பெருசாக வாங்கும்போது அதில் விலை வந்து கம்மியாக இருக்கும், பொருட்களும் அதிகமாக கிடைக்கும். சின்னதாக வாங்கும்போது விலை ரொம்ப அதிகமாக இருக்கும், பொருளும் கம்மியாக இருக்கும். இதில் இப்போ வரக்கூடிய வீடியோவை பாருங்கள், அவர் ப்ரூஃபோடையே காட்டுறார், ஒவ்வொரு பில்லுலேயும் ரேட் இருக்குது, எல்லாருக்குமே ரேட்டு விலங்கு தானே, இங்கிலீஷில் தான் எழுதிருக்கு, நல்லாவே ரேட்டை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே இந்த டிஃப்ரெண்ட் புரியும். عملية التجزئة أو التقطيع اللي إخواننا في وزارة التجارة مشكورين صدروا قرار بمنع التجزئة والبيع بتعبئة بلد المنشأ وبالكيلو. على سبيل المثال هذا طماط على بندة، إذا قال لك على بندة معناته تعبئة بلد المنشأ. طماط هذا تقريبا وزنه أكثر من 6 كيلو وسعره بدينار و320 فلس في جمعية النسيم، طبعا ما عندهم مهرجان. وفي سوق موازي سعره بدينار و100 مثل ما قاعد تشوفون، زين، يعني كيلو ونص، لو حسبناها كيلو ونص في 4 كيلو اللي هو كيلو ونص عشان توصل لستة كيلو يصير 4 دنانير و400 فلس، هذا يصير 4 دنانير و400 فلس. كذلك الكوسة في جمعية النسيم اليوم تعبئة بلد المنشأ بدينار و100، هذا السعر دينار و100.
يتجاوز 6 كيلو، وفي سوق موازي 995 وزن كيلو واحد. شوف قطعوه بالفلين كيلو واحد زين، صار 995 ضرب 6 اللي هو 6 كيلو هني، صار سعره 5.970 دنانير فلس. شوفوا شوفوا الضرر، شوفوا البلاء. بينما في جمعية النسيم كذلك سعر الكيلو عندهم 330 فلس، هذا كيلو 330 فلس، بينما الكيلو لما يتعبى ويتقطع يصير سعره 995. كذلك الزهرة، الزهرة مثل ما قاعد نشوف، وشوفوا الجودة للأسف زين، السعر كم؟ حبتين حبتين زهرة بدينار و750 فلس. شوفوا دينار 750 فلس، بينما البيع بالكيلو وهذا المطلوب زين سعره كم؟ سعره مثل ما قاعد نشوف 615 فلس الكيلو. شوف شوف. ومننا إلى أخواننا في وزارة التجارة ونقول بارك الله فيكم وشد حيلكم. مسألة والله التقطيع خارج البلاد كذلك ممنوع، يفترض التقطيع وتجزئة داخل البلاد وخارج البلاد ممنوعة كذلك. السلام عليكم. லைட்டா நாய்ஸியா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ நேரம் வண்டி ஆஃப் பண்ணிட்டு தான் வீடியோ போட்டேன், முடியல வெந்து போயிருக்கேன், அதனால இப்போ கொஞ்சம் ஏசியை போட்டிருக்கிறேன். இதில் பாருங்கள் இந்த சின்ன ஃபில்லினை பாருங்கள், இது வந்து கடையில் 1.5 தினார் சரியா, 1.5 தினார். ஆனால் பெரிய ஃபில்லினை பாருங்கள், அதில் இன்னும் நிறையவே இருக்குது, ஒரு 3 கிலோ 4 கிலோ எக்ஸ்ட்ராவே இருக்குது, ஆனால் விலையும் கம்மி. இந்த தக்காளியை பாருங்கள், தக்காளி சின்னது வந்து 1 தினார், பெருசும் வந்து 1 தினார் தான், ஆனால் அதில் சின்னதில் 1 கிலோனா இதில் 4 கிலோ இருக்குது. சில பொருட்கள் வாங்கும்போது நாம் ஹோல்சேலாக வாங்கிறது நம்மளுக்கு லாபமாக இருக்கும். இப்போ இதில் முக்கியமாக நான் உதாரணமாக சொல்ல போகிறது அதுதான், ஹோல்சேலாக எந்த பொருள் வாங்கினாலும் ஹோல்சேலாக வாங்குங்க. ஆனால் இப்போ நம்ம காய்கறிகள் அடைய தக்காளி என்ன 10 கார்ட்டூனை வாங்கி வச்சு நாங்கள் என்னடா பண்ண போகிறதுன்னு கேட்பீங்க. ஆனால் தயவு செய்து எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருளை வந்து நீங்கள் அந்த உபயோகிக்கக்கூடிய மாதிரி, இல்லையா ஒரு 4 பேர் சேர்ந்து 3 பேர் 2 பேர் சேர்ந்து சரி வாங்குங்க. அப்போ உங்களுக்கு அதில் வந்து கொஞ்சம் அதில் உள்ள லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு ஃபில்லினை 1 தினார் கொடுத்து வாங்குறீங்க, அது 4 நாளைக்கு பாவிக்கிறீங்க, திருப்பியும் வாங்குவீங்க. அதே மாதிரி இப்போ இதே ஃபில்லினை நீங்கள் வந்து 2 பேர் சேர்ந்து ஆளுக்கு 1.5 தினார் போட்டு 1 தினாருக்கு வாங்கினாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்னும் 10 நாளைக்கு வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி காய்கறிகள் இருக்கும், லாபமும் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு 4 எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும், பிரயோஜனமாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க.